புதுக்கோட்டை மாவட்டம் ஆதனக்கோட்டையில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அரசு பேருந்துகள் இயக்க வேண்டும் என சுற்றுவட்டார கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆதனக்கோட்டை அருகேயுள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அதனை சுற்றியுள்ள 30க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கர்ப்பிணிகளும் மாதாந்திர பரிசோதனை மேற்கொள்கின்றனர். ஆனால் உரிய பேருந்து வசதி இல்லாததால் மருத்துவம் பெற நடந்தும் ஆட்டோக்களில் கூடுதல் கட்டணம் செலுத்தியும் செல்லும் நிலை உள்ளதாக கூறுகின்றனர். இன்றைக்கு கிளம்புனோம்னா 9 மணி ஆகும் சார், வர பஸ் 9:25 சார், பஸ்ஸை விட்டுருவோம் சார். அதனால ஆட்டோ எடுத்துட்டு வரதான் இங்க 50 ரூபா சார்ஜ் சார். அது எத்தனை மாசமா இருந்தாலும் இங்க வந்துதான் செக்அப்புக்கு இங்க தான் வர்றேன். அதுக்கான இங்க பஸ் வசதி கொஞ்சம் கம்மியா இருக்குது சார். ஆம்பளை பையங்க இருந்தாக்க வீட்டுல இருந்தாக்கா வண்டிகளை இவ்வளவு கூட்டிட்டு வருவாரு. அங்கிருந்து கூட்டிட்டு வரதுக்கு 200 ரூபா பெட்ரோல் ஊதி தான் அங்க வண்டியில வரணும். அப்படி இல்லைன்னா பஸ்ல தான் நாங்க இறங்கி வரணும். பஸ்ல இறங்கி வந்தா இங்க வந்து 10:30-11 மணிக்கு தான் நாங்க வர போகுது. புதுக்கோட்டையில இறங்கிதான் புதுக்கோட்டையில இருந்து மாறி வரணும் சார். எங்களுக்கு பஸ் வசதி தான் சார் கொஞ்சம் கம்மியா இருக்குது. ஆரம்ப சுகாதார நிலையம் அருகே அரசு பள்ளியும் செயல்பட்டு வருவதால் காலை மாலை நேரங்களில் கூட்டம் நிரம்பி வழியும். எனவே கூடுதல் பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர்.